ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அறுசுவை அட்டில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேக் ரெசிபி இது ரொம்ப சிம்பிளாக குக்கர்லேயே இந்த கேக்கை செஞ்சு முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேக் செய்கிறவங்க கூட இந்த அளவு படி நீங்கள் செஞ்சிங்களா பர்ஃபெக்டான கேக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கேக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சிங்களா மறுபடியும் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வாழைப்பழம் ரெண்டரை பழம் எடுத்திருக்கேன் இது பெருசாக இருக்கிறதுனால ரெண்டரை பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் அஞ்சு பழம் எடுத்துக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி ஸ்போர்க்கை வச்சு நல்லா நசுக்கி விட்டு விட்டோம்னா கொல கொலன்னு வரும் மிக்சியில் போட்டால் நம்ம நைஸாக போயிடும் பேஸ்ட் மாதிரி அதனால இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் இது கரெக்டாக இருக்கும் அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுலில் ரவை வந்து ஒரு கப் அளவு எடுத்துருக்குறேன் நான் வறுக்காத ரவையை எடுத்துருக்குறேன் இதுக்கு வறுக்காத ரவையை தான் எடுத்துக்கணும் நீங்கள் சிறு ரவையாக இருந்தாலும் சரி பெரு ரவையாக இருந்தாலும் சரி நல்லா மிக்ஸியில் போட்டு நைசாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு நைசாக அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் சர்க்கரையை மிக்சியில் போட்டு நைசாக அரைச்சி எடுத்துருக்குறேன் இது முக்கால் கப் அளவு எடுத்துருக்குறேன் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா ஒன் டேபிள் ஸ்பூன் குக்கிங் சோடா ஆஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு பிஞ்ச் அளவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரவை சர்க்கரை அந்த பேக்கிங் சோடா எல்லாமே சேர்ந்து ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் அரை கப் அளவு சேர்த்துருக்குறேன் நான் கடலெண்ணெய் எண்ணெய் கால் கப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்தனாலும் சரி இல்லை ஆயில் சேர்த்தனாலும் சரி கால் கப் அளவு சேர்த்திக்கோங்க இதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது ஒரு நிமிஷம் அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கேக் செய்கிறதுக்காக நீங்கள் மெஷரிங் கப்பு இல்லைன்னு நினைக்க வேணாம் நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே முக்கால் கப்பு சர்க்கரை கப்பு தயிர் கால் கப்பு ஆயில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இதில் கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறோம் ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழத்தையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு எசன்ஸையும் சேர்த்த போகிறதில்ல ஏலக்காய் பொடியே அந்த நல்ல வாசத்தை கொடுக்கும் இந்த கேக்குக்கு அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண பொருள் என்ன இருக்கோ அதையே வச்சு இந்த கேக்கை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பால் அரை கப் அளவு எடுத்துருக்குறோம் இது காய்ச்சின பால் இல்லை நார்மலாக இருக்கிற பாலையே சேர்த்துக்கலாம் இதுக்கு காய்ச்சி ஆற வைக்கணுங்கிறது இல்லை இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மீதி இருக்கிற பாலையும் சேர்த்துக்கலாம் ரவங்கிறதுனால இது ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி இருந்தாலும் அப்புறமே நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க இது இப்போ முப்பது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இதுக்கப்புறமே இது நல்லா விட்டுக்கலாம் இது பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது இப்போ இது கேக் செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதை சுற்றியும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் தடவிட்டு அதில் கொஞ்சமாக மைதா மாவு ஆயில் தடவினா எல்லா இடத்துலையும் அந்த மைதா மாவு படுற மாதிரி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே ஓவன்ல எப்படி செய்கிறது கேக்குங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அதே மெத்தடு தான் இப்போ நம்ம நடுவுலையும் நம்ம ஆயில் தடவி மைதாமாவையே கூட அப்ளை பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஆயில் தடவிட்டு பட்டர் ஷீட் போடுறேன் கீழே போட்டுட்டு அந்த பட்டர் ஷீட் மேலேயும் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம் ஆயில் தடவரப்ப அது ஒட்டாம கேக்கு தனியா நல்லா ஈஸியா வந்துடும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டரை இப்போ இதில் ஊத்திக்கலாம் ஊத்தி முடிச்ச பிறகு ஒரு ஸ்டிக் எடுத்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்படி கலந்து விடுறப்ப மாவுக்குள்ளார ஏதாச்சும் பபுள்ஸ் இருந்தால் கூட அது மாவெல்லாம் ஈவனாக செட் ஆகும் கேக்கு ஈவனாக வரும் அதுக்காக இப்போ கேக் வைக்கிறதுக்காக அடிக்கனமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணிட்டு அதுக்கு மேலே குக்கரை வைக்க போகிறோம் அடியில் நீங்கள் தோசைக்கல் அல்லது கெட்டியான எந்த பாத்திரமா இருந்தாலும் வச்சுக்கலாம் குக்கருக்கு விசில் போட தேவையில்ல இதுக்கு முந்திரி பாதாம் பிஸ்தா மூணுமே சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இது தேவைன்னா போட்டுக்கலாம் இது மா ஊத்தின உடனே போடக்கூடாது போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி போடணும் ஏன்னா மா ஊத்தின உடனேயே நீங்கள் வந்து போட்டிங்களா அடியில் போயிடும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ மாவு ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு கேக்கு அதனால் இப்போ போட்டோம்னா இது மேலேயே நின்ன மாதிரி இருக்கும் இல்லைன்னா அது வெயிட்டுக்கு கீழே போய் செட் ஆகிடும் இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சிம்மிலேயே வச்சு வேக வைக்கலாம் இப்போ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நான் இதை எப் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ பாதி தான் வெந்திருக்குது இன்னும் நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான கேக் ரெடி ஆகிடும் இதுக்கு விசில் போடக்கூடாது விசில் போட்டோம்னா கேக்கு கரெக்டாக வராது இப்போ ஒன் ஹவர் ஆயிடுச்சு இது பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சின்னு இது ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டு எடுக்கலாம் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஓரத்துலையெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்ச மாதிரியே இருக்குது குக்கர்லேருந்து கேக்கு இப்போ ஒரு பிளேட்டை வச்சு நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கேக் ரெடியாகிடுச்சுன்னு குக்கர்லேருந்து எடுக்கிறப்பே பாருங்கள் தனியாக கேக் வந்துருச்சு அந்த பேப்பரும் தனியாக நின்றுருச்சு கேக்கும் நல்லா கருகாமல் அழகாக செவந்து வந்திருக்குது அதே மாதிரியே கேக்கு சுற்றியுமே கூட அழகாக செவந்த மாதிரி வந்திருக்கு எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குன்னு பாருங்கள் குக்கரில் இது கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக தானாக வெளியே வந்துருச்சு அதே மாதிரி சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு நம்ம போட்ட நட்ஸ் எல்லாமே மேலே அழகாக நின்றுருக்குது இப்போ பாருங்கள் இதை உள்ளேயும் கட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ அழகாக உள்ளே சாஃப்ட்டாகவும் அதே சமயம் எவ்வளோ பஃபியாகவும் இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்